வீதி ஓரங்களில் இந்த மனித பிஞ்சுகள் வீசு எறியப்பட்டிருக்கும் காரணம் வாழ்க்கையில் வழிந்து பிறந்ததாலோ வறுமையின் கொடுமையாலோ பெற்றவர்களுக்கு பெருஞ்சுமை என கருதப்பட்ட ஜீவன்களோ எதுவாயினும் இவர்களும் நம்முடன் இந்த உலகத்தில் வாழ பிறந்து விட்டார்கள். இந்த பிஞ்சு மலர்களுக்கு அன்பு நீர் வார்க்கும் தோட்டம் எது? அதுதான் கருணை இல்லம். நம்ம உலகத்துக்கு ஒரு புதுமுக அறிமுகம் ஆயிருக்கு. கம், அது யாருன்னு பார்க்கலாம். அதோ தாயே, இந்த தோட்டத்தில் புதிதாக பூத்திருக்கும் இந்த ஊனமுற்ற மலருக்கு உனது கருணை ராஜ்யத்தில் இடம் கொடுமா?
முடிஞ்சு எல்லாரும் டிஃபனுக்கு போயாச்சு. மகாராணி கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களோ? ம், இந்த டிஃபன். யாரோ பெத்து உன்னை எங்க தலையில கட்டிட்டாங்க. நீ வந்து எங்க உயிரை வாங்குற. நானும் வந்து 2 வருஷம் ஆச்சு. உன்னுடைய அடாவடித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்ல. பழக்கம் போல உனக்கு எப்ப தோணுதோ அப்ப தின்னு தொலை. சனியனே, உன்ன எல்லாம் உனக்கு மதர் குடுக்கற செல்லம். அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன், முடிஞ்சா வந்து சேர். டேய் கோமணத்தோட ஓடாதடா, ஒரு சமயம் போல இருக்காது, குளிச்சிட்டு ஓடுற டேய். ஐயோ, உன்ன பிடிக்கிறதுக்கு உன்ன மாதிரி வரையிரு. என்னதே புது மெம்பர? அம்பட்ட வாராவதியில அனாதியா எழுதுகிட்டு இருந்ததா, போலீஸ் அனுப்பிச்சு வச்சாங்க. அடப்பாவுமே. நீங்க ரெண்டு பேரும் கடைசி அம்பட்ட வாராவதிக்கு எப்ப போனீங்க? உங்க ரெண்டு பேரும் முகசாயல இருக்கேன். சேச்சே, எங்களுக்கு அப்படி எல்லாம் யாரோடய ஸ்நேகம் கிடையாது. என்ன மாதிரி நிச்சயமா இருக்க முடியாது. என்ன பேச்சு பேசுறீங்க? இல்லம்மா, குழந்தை உங்களை மாதிரி அழகா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள குறுகுறுங்க மனசாட்சி. எங்களுக்கு ஏன் உத்தரம்? நாங்க அசட்டு தரமா பெத்துக்கவும் மாட்டோம், அறிவு கட்ட தனமா கண்ட இடத்துல போடவும் மாட்டோம். இவ்வளவு அழகான குழந்தைய அனாதையா போடுறதுக்கு பெத்தவளுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? மனசுன்னு இருந்தா இப்படி செஞ்சிருப்பாளா? தப்பான வழியில தாயானவங்களுக்கு எல்லாம் கடவுள் இருதயத்தைய வைக்கிறது இல்ல போல் இருக்கு. கரெக்ட் சார், நீங்க சொல்றது உண்மைதான் சார். இல்லனா நம்ம ஆசிரமத்துக்கு தினம் இப்படி 4 குழந்தைங்க வந்துகிட்டு இருக்குமா? அட போமா நீ. அவங்களுக்கு எல்லாம் மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே பிரச்சனையே வரப்போகுது. பெத்தவளுக்கே பிடிக்காதனால தானே இப்படி நடு ரோட்ல விட்டு போறாளுக. இதுகளை கட்டி மேய்க்க வேண்டியது நம்ம தலையெழுத்து. ஐயோ, கோமணத்தை கட்டுறானே. அம்மா திரும்பவே அப்படியே இரு. டேய் டேய், ஓடாதடா டேய், ஓடாதடா டேய். ஐயோ ஐயோ, ஓடாதடா. எவ்வளவு தூரம் நான் வரது? யாருது? ஏய் இம்மனா முஞ்சி, நீ ஏன் கிளாஸ்க்கு போகாம இங்கே உட்காந்துட்டு இருக்க? ஆமா, போய் பெருசா என்ன கழிக்க போறேன். மோட்டு வேலையை பாத்துட்டு இருப்பேன் இங்கே கடை. அடே கோமணேஸ்வரா, முடிஞ்ச உடனே விளையாடாம அவங்க உங்க கிளாஸ் ரூமுக்கு போகணும். ஓகே தாமஸ்? எஸ் மிஸ். அனிதா? எஸ் மிஸ். பாத்திமா? எஸ் மிஸ். பீட்டர்? ஜேசி பீட்டர்னு சொல்லுங்க. அதென்னடா ஜேசி பீட்டர்? ஜேசி என்னோட இனிஷியல். அதப்படி? எல்லாரும் ஜீசஸோட பிள்ளைங்கன்னு மதர் சொன்னாங்க, அதனால என்னோட பேர் ஜீசஸ் கிரைஸ்ட் பீட்டர். சரிப்பா, இனிமே நான் உன்னை அப்படியே கூப்பிடுறேன். உக்கார். சிறிய புஷ்பம், இந்த பேர் எனக்கு பிடிக்கல மிஸ். நீ வளர்ந்து பெரியவள் ஆனதும் பெரிய புஷ்பம்னு கூப்பிடுறேன். உக்கார். சைமன், எனக்கு வேற பேர் வைங்க. ஏ என்ன சைமன் சைமன் கூப்பிடாம களிமண்ணுன்னு கூப்பிடுறா? யாரு? தோ இவன்தான். நிறுத்து, அவதான் ஊமையாச்சு. எப்படி நான் சொல்லுவா? களிமண்ண பேசுற மாதிரி கையில பெசஞ்சு பெசஞ்சு காட்டாளே. அதெல்லாம் தப்பு. உன் பேர் என்ன? ஆ, லில்லி. உக்கார். ஜான்? மிஸ், கண்ணன் கண்ணப்பல்ல, ஏதாவது ஒரு பேர் வைங்க மிஸ். ஏன்பா? பேர்லயாவது கண் இருக்கட்டுமே. கர்த்தர் உனக்கு நிச்சயமா கண் கொடுப்பார், அவரை கேளு. நெக்ஸ்ட் ரோசி. ரோசி, ரோசி கூப்பிடுறேன் காதல் வேலை. உனக்கு தினமும் இதே வழக்கமாயிடுச்சு. நீ வாய திறந்து பிரசன்ட் சொல்ற வரைக்கும் நான் உனக்கு ஆப்சன்ட் தான் போடுவேன். வர வர இந்த ரோசி செய்யற அட்டகாசம் பொறுக்க முடியல, கொழுப்பு அதிகமாயிடுச்சு. இவளை இப்படியே விடக்கூடாது, துமர் ஜாஸ்தியா போச்சு. மதர் சொல்லி இவ கொட்ட தடக்கலாம் வாங்க. எஸ் சாரி மதர், அந்த ரோசி எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லாரும் அலட்சியப்படுத்துறா, யார் சொல்றதையும் மதிக்க மாட்டேங்கிறா. கனிவோட கண்டிப்பு காட்டுங்க, அன்பால கட்டுப்படுத்துங்க. கனிவு காட்டினா அவ ஏத்துக்கிறதே இல்ல. அவ கூட நாள் பூரா அவஸ்தப்படுறது நாங்க தானே. இல்ல மதர், இந்த 300 குழந்தைங்களுக்கு இல்லாத ஒரு இடத்த ரோசிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்கன்னு தெரியல. ரோசியை பார்த்துக்க வேற ஆளை ஏற்பாடு பண்றேன், நீங்க போலாம். ஐ செட் யூ கேன் கோ. ரூபி, ஆயா தேவன பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. குட், உன்னுடைய சேவையை பத்தி ரொம்ப உயர்வா எழுதியிருக்காங்க. லலிதா, குழந்தைங்களை பராமரிக்க என்னென்ன குணங்கள் வேணும்னு நினைக்கிறேன்? நல்ல மெய்ப்பனுக்கு 4 குணங்கள் வேணும்னு இயேசுநாதரே சொல்லியிருக்காரு. ஆடுகள் பசி எரிஞ்சு உணவளிக்க தெரியணும், நோயுற்ற காலத்துல உதவியா இருக்கணும், அது கொடுக்கற குரலை வச்சே அது தேவைகளை உணர தெரியணும். இந்த 4 குணங்களும் ஒரு நல்ல ஆயாவுக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். வெரி குட். உன்னை பத்தின விவரங்களை நான் தெரிஞ்சுக்கலாமா? மதா, இருந்த உறவு எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு அனாதனா, இதுக்கு மேல
என்னை எதுவுமே கேட்காதீங்க. எல்லாத்தையும் மறக்கத்தா நான் இந்த வேலையை தேடி வந்திருக்கேன். எத்தனையோ வேலைகள் இருக்கும்போது இந்த வேலையை நீ தேடி வந்ததுக்கு காரணம் இதுல ஒரு ஆத்ம திருப்தியோ அமைதியோ இருக்கு. இந்த சின்ன வயசுல அப்படி ஒரு அமைதி தேட வேண்டிய அவசியம் உனக்கு என்னமா வந்தது? நான் எல்லாத்தையும் மறக்க நினைக்கிறேன் மதா. இட்ஸ் ஓகே லலிதா. இந்த ரோஜா மலர்களை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுது? சின்ன வயசுல இத தலையில வச்சு அழகு பார்க்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு ஆண்டவனை கற்பணிக்கணும்னு தோணுச்சு. வாழ்க்கையே மாறி போறதுக்கு பிறகு இந்த அழகான மலருக்கு ஆயுள் ஒரு நாள் தானேன்னு வருத்தம் தொடுது. உயிரில்லாத இந்த மலர்களுக்காக உன் மனசுல இவ்வளவு இறக்கம் தோணுதுன்னா உயிருள்ள இந்த ஆசிரம மலர்களுக்காக நீ எந்த தியாகத்தையும் செய்வ. இன்னிலிருந்து நீ வேலையில சேர்ந்துடலாம். தேங்க்யூ மதா. குட் மார்னிங் ரோசி. என் பேர் லலிதா. இன்னிலிருந்து நான் தான் உன கவனிச்சுக்க போற ஆயா. உனக்கு பேச தெரியாதா? சரி பரவாயில்ல, இந்தா சாக்லேட். சரி, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடு. என்ன இது தலையெல்லாம் எப்படி இருக்கு? இப்படிதான் அலங்கோலமா இருக்கிறதா? இனிமே உன்னை கவனிக்கிறதா என் வேலை. அன்பால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். எதையும் சாதிக்க முடியும், ஆனா இதை சாதிக்க முடியாது. I'm sorry miss. மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போன, திரும்பி வந்து சாரிங்கறியா? என்ன விஷயம்? தப்பு செஞ்சிட்டா மன்னிப்பு கேக்குறதா மேனஸ்னு மத சொன்னாங்க. மன்னிச்சுக்குங்க. இனிமே நல்ல பையனா நடந்துக்கணும். என்ன இதுதான் குழந்தை மனசு. அந்த மனசு இவகிட்ட இல்லாம போயிடாது. இதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா சரி.
சிடுமூஞ்சி சின்னம்மா, சீக்கிரமா சாப்பிடுமா. கொலைப்பட்டியா கிடக்கிறத பார்த்தா என் வயிறு எரியுது. கொஞ்சம் குடிமா. ரோசி, நானும் உன்ன மாதிரி மனுஷிதா. எவ்வளவு நேரமா கெஞ்சுக்கிட்டு இருக்க, அதுக்காவது வேணும் வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? குட் கேர்ள், இப்பதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேலை போனால் போயிட்டு போதுன்னு அந்த குட்டியை ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வந்துட்டுமா? வாய, அப்படி ஏதாவது ஆயி உன் சீட்டு கிழிஞ்சிருச்சுன்னா எங்க வீட்டு கதவு உனக்காக திறந்தே இருக்கும். நாயகி நுழைஞ்சிட போகுது சார். நீங்க வராம இருந்தா சரி, ரொம்ப அதிக பிரசங்க தரமா பேசுறீங்க. நீங்க தான் அதிக பிரசங்க தரமா பேசுறீங்க. நான் ஏன் பேசுறேன்? அப்படி வேலை போச்சுனா யார வீட்லயும் நுழைய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி சரி, அத விடுங்க. மொத்தத்துல புதுசா வந்தவ பொசிஷன் என்ன? இன்னும் ஒரே நாள் அப்ப கணக்கு தீந்துரும். உன் சம்பளத்தை வாங்கிக்க. நான் விரும்புற சம்பளம் இந்த பணம் இல்ல, ரோசியோட அன்புதான். அத வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அத வாங்கிட முடியுங்கிற நம்பிக்கை இன்னுமா வச்சிருக்க? மதம் பிடிச்ச யானையே மனுஷனோட அன்புக்கு கட்டுப்படும் போது அடம் பிடிக்கிற குழந்தைய அன்பு காட்ட வைக்கிறதா கஷ்டம்னு சொல்றீங்க? மதா, ரோசிக்காக உங்க பர்மிஷன் எனக்கு தேவை. எதுக்கு? அவளை நான் வெளியே அழைச்சிட்டு போகணும். மாறுபட்ட சூழ்நில அவ மனசை மாத்தும் நினைக்கிறேன்.
என்ன செய்ய போறோம் நாளைக்கு? நமக்கு ஒரு ஸ்வீட் குடுக்க போறாரு, அது ஆறுன்னு சொல்லுங்க. நம்ம சமயக்காரன் நேரடியா கொடுக்க மாட்டாரு, இப்படி சைடுல போட்டு நம்மள எல்லாம் வாயால பிடிக்க சொல்வாரு. கூப்பிடுறாங்க. ரஜினி அங்கிளோட நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்குவோம். நாளைக்கு வராருல்ல? ஏண்டா ஜான், நீ மட்டும் ஏண்டா பேசாம இருக்க? ரஜினி அங்கிள, நீங்களாம் கண்ணால பாப்பீங்கல்ல, என்னால பாக்க முடியாது, தொட்டு தான் பாக்க முடியும். டே பீட்டர், அதுக்கு ஏற்பாடு பண்றியாடா? டோன்ட் வரி, ரஜினி அங்கிள் கூட நீ கை கொடுக்க போற, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே. இங்க வருகை தந்திருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம் கருணை இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருணை இல்லத்து மதுரவர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை, இப்போ ஒரு படி அரிசியோட விலை 4 ரூபாய் 5 ரூபாய். நீங்க எல்லாரும் வளர்ந்து பெரியவங்க ஆகிறதுக்கு இன்னொரு 20 ஆண்டுகள் ஆகும். அப்போ ஒரு படி அரிசியோட விலை 50 ரூபாய் 60 ரூபாய் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த சூழ்நிலையை நீங்க எதிர்க்கிறதுக்கு, அதுல வாழ்றதுக்கு, நிக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த பள்ளிக்கூட படிப்பு மட்டும் பத்தாது. ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எல்லாரும் ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும். நம்ம நாட்டுல எத்தனையோ பேரு நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர உங்களுக்கு பிடிச்சவரை லட்சியமா வச்சுக்கிட்டு அவரை நீங்க பின்பற்றணும். அதான் என்னுடைய ஆசை.
இப்போது அவர்கள் உங்க எல்லாருக்கும் இனிப்பு வழங்குவார். அவனுக்கு கண்ணு தெரியாது, உங்களை தொட்டு பார்க்க அவன் ஆசைப்படுறான். கொஞ்சம் கை கொடுங்கள. ரொம்ப தேங்க்யூ அங்கிள். ரோசி, சாரி சார், தப்பா நினைக்காதீங்க. இவ கொஞ்சம் மூடி டைப். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம், இன்னைக்கு சாயங்காலம் நான் நடிச்ச ஒரு படத்தை உங்களுக்கு எல்லாம் காட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கேன். படம் அன்னை வராலயம். நல்ல விஷயங்களை மனசுல எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுடுங்க. நான் வரேங்க. மிஸ்டர் ரஜினி, இது எடுத்துங்க. தேங்க்யூ. சரியா ஸ்வீட் பிடிக்கல, பரவாயில்ல, இந்த பூ வாங்கிக்கோமா. என்ன
தவறுகள் தாயின்றி இந்த பிள்ளை தவிக்கிறேன் நீயின்றி உந்தன் தன்னை துடிக்கிறாள் செத்த மனம் இட்டு பிடித்தது பிள்ளை நலம் எண்ணி கிடக்குது அன்னை வசம் உன்னை வைத்தேன் என்னை நம்புதா அவரே ரஜினிகாந்த் பெரிய சினிமா நடிகர் அவரை நான் இப்பவே பார்க்கணுமே இப்பவே வா ஐயோ அவரு ரொம்ப பிஸியா இருப்பாரு பாக்குறது ரொம்ப கஷ்டம் ப்ளீஸ் ஆயா ஆமா நீ அவரை பார்க்கணுங்கிற அவங்க கொடுத்த ஸ்வீட்டையும் கீழே துப்பிட்ட அவங்க கொடுத்த பூவையும் கீழே போட்டுட்ட பாவம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்களா இது அப்பவே உனக்கு தெரியலையா
அவரு இவ்ளோ நல்லவர்னு அப்ப நான் நினைக்கலையே. இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சது? குட்டியானைய அதோட அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு அவர் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்தேன். எனக்கு அழுகையே வந்துருச்சாயா? அவரை நான் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன், அது தப்பு இல்லையா? அதனால நான் அவரை பார்த்து சாரி கேட்கணுமே. கவலைப்படாத, மதர் கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். நோ, நான் அவர்கிட்ட இப்பவே மன்னிப்பு கேட்கணும். அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது எழுதணும். லெட்டர் தானே? எழுது. என்ன பாக்க இத பாருங்க, ரசிகர் மண்டலத்துல யாரா ஃபோன் பண்ணாங்கன்னா, ஃபேன்ஸ் யாரா ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு கிட்டே கொடுக்கணும். ஓகே, அவங்க டிசைட் பண்ண கூடாது. ஓகே சார். அப்புறம் கருணை இல்லத்துல இருந்து நீங்க ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணதுக்காக மதர் தேங்க்ஸ் லெட்டர் எழுதி இருக்காங்க. அத்தோட ரோசியும் ஒரு குழந்தை உங்களுக்கு லெட்டர் எழுதி இருக்கா, நீங்க பதில் லெட்டர் எழுதணும்னு மதர் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அன்புள்ள ரஜினிகாந்த் அங்கிள்க்கு, நீங்க கொடுத்த ஸ்வீட் பூ எல்லாம் நான் கீழே வெசி உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன். ரஜினி அங்கிள், நீங்க ரொம்ப நல்லவங்க. குட்டி யானையை காப்பாத்தி அது அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு லெட்டர் எழுதுங்க அங்கிள், ப்ளீஸ். அன்புள்ள ரோசி. பதில் எழுதுமா? பேட் ப்ளீஸ். ரஜினி அங்கிள் எனக்கு லெட்டர் எழுதி இருக்காரு. ரஜினி அங்கிள் எனக்கு லெட்டர் எழுதி இருக்காரா? இந்த ஆயா, நான் கொடுக்கட்டா? வேண்டாம், அன்னைக்கு கொடுத்ததே போதும். இன்னொன்னு கொடுக்கறேன், கிட்ட வாய. இத பாத்தீங்களா, ரஜினி அங்கிள் எனக்கு லெட்டர் எழுதிருக்காங்க. நிஜமாவே ரஜினி அங்கிள் தான் எழுதிருக்காங்க, வேணா பாருங்களா? அது இருக்கட்டும், நிஜமாவே நீ தான் பேசுறியா? அதுல என்ன சந்தேகம்? உனக்கு பேச கூட தெரியுமா? நான் அவசியமா பேச மாட்டேன். டேடி, உண்மையா ரோசி தான் பேசுறாளா? காட் தாமஸ், அவ தான் பேசுறா. எனக்கு கண்ணு தெரியலன்னு இன்னைக்கு தான்டா வருத்தமா இருக்கு. ஏ, ரோசி பேசுறது என்னால பார்க்க முடியலையே. அவளே பேசிட்டா உனக்கும் பேச வந்துடும், கவலைப்படாத. கப்புல கவுந்து போச்சு, கையெடு. ரோசி பேசினதுக்கு காரணம் ஜீசஸ் தான். இல்ல, ரஜினி அங்கிள். ரோசி, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உன்னை பார்க்க முடியாது. ரெண்டு நாளே பாம்பேக்கு போறேன். பாம்பேக்கு போயிட்டு வந்ததும் நிச்சயமா உன்னை வந்து பாக்குறேன்.
ஐயோ ஒண்ணுமே புரியலையே, இப்ப என்ன செய்ய? என்னப்பா பந்து இவ்வளவுதானா? நான் எடுத்துறேன். இது கைக்கு வராத கேஸ், நான் கார் கழுவப்போதே. இப்ப என்ன பண்றது? தோட்டக்காரன் மம்முட்டியை வாங்கி வெட்டி எடுக்க வேண்டியதானே? ஐயோ மதுரைக்கு தெரிஞ்சா கோவிச்சுப்பாங்க. யாராவது யோசனை சொல்லுங்களேன். ஓமா மாதிரி நிக்கிற ஓமா, நீ ஏதாவது சொல்ல. ஒரு குழந்தை சார், நம்ம வீட்லயா? ஆமாங்க, வாஸ்து தான் மாசம். அது அவளை கேட்டு தாங்க சொல்லணும். ரைட்டு, தேங்க்யூ சார். ஆ, அப்புறம் என்ன விஷயங்க? ஒரு சின்ன அப்ளிகேஷன். இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணுறோம். நான் ஆக்ட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் தான் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என் கூட ஆக்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒன்றும் டபுள் பண்ணலையே? நோனோ, ஊனமுற்ற குழந்தைகளுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அதில் பங்கு எடுத்துக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான். எப்பங்க? ஓகே சார், ஓகே ஓகே, நான் தயாராகிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆயா நீங்க இருங்க, மதுர பார்க்கணும். ப்ளீஸ் சிட் டவுன். ஸ்டெல்லா, குட் மார்னிங். மதர், குட் மார்னிங். தேங்க்யூ. காட் பிளெஸ் மை சைல்ட். லாரன்ஸ், ப்ளீஸ் சிட் டவுன். உன் திருமண செய்தியை லெட்டரில் படித்து சந்தோஷப்பட்டேன். எப்பமா அமெரிக்காலேருந்து வந்தேன்? நேற்று காலையில் தான் மதர். மறக்காமல் என்னை பார்க்க வந்திருக்கியே. மதர், என்னை எடுத்து வளர்த்து எனக்கு வாழ்வு கொடுத்த உங்களை எப்படி மதர் மறக்க முடியும்? என் எதிர்காலமே இருண்டு போயிடுமோன்னு நான் கலங்கி போயிருந்த நேரத்தில் நான் அமெரிக்கா போக எனக்கு பாஸ்போர்ட் வாங்கித்தர நீங்கள் வாதாடினீங்களே. பிறந்த ஊர் தேதி பெற்றவங்க பேர் இல்லாத பொண்ணுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க சட்டத்தில் இடம் இல்லை. காரணம்? இல்லீகல் சைல்டு. தட் மீன்ஸ் தவறான வழியில் பிறந்தவ, அப்படித்தானே? அதனால தான் அநாத ஆசிரமங்களில் போட்டு போகிறாங்க. தவறான வழியில் பிறந்ததுக்காக குழந்தைங்களை குத்தம் சொல்லாதீங்க. அவங்கள தவறான வழியில் பெற்றதுக்காக பெற்றவங்களை குத்தம் சொல்லுங்கள் சார். எப்படி இருந்தாலும் இல்லீகல் சைல்டு தானே? யூசி, இந்த உலகத்தில் எது லீகல் சைல்டு எது இல்லீகல் சைல்டுன்னு உண்மையை சொல்லக்கூடியது பெத்த தாய் மட்டும்தான். நீங்களோ சட்டமோ இல்லை. படிக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவனுடைய பிள்ளைங்க தானே, எல்லா விதமும் சொல்லுது. அப்படி பார்த்தா என் ஸ்டெல்லாவுடைய ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட், பிறந்த ஒரு ஜெருசலிம், பர்த் சர்டிஃபிகேட் மெர்சி ஹோம்லேருந்து நான் தரேன். இன்னும் வேணும்னா இவளை நான் சட்ட ரீதியாக தத்து எடுத்ததுக்கு ஆதாரம். சார், இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக உங்களால் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாட்டியும், அட்லீஸ்ட் உங்கள் பதவியை வச்சாவது உங்களால் நான் உதவி செய்யலாம் இல்லையா? ப்ளீஸ் சார், ஸ்டெல்லாவுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஒரு பேர குழந்தையோட வந்திருந்தா இந்த தாய் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பா. நான் குழந்தை பெற்றுக்க விரும்பல மதர். ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்? அனாதையாக இருந்த என்ன நீங்கள் வாழ வச்ச மாதிரி இந்த இல்லத்தில் இருந்த ஒரு குழந்தைக்கு நான் தாயாக மாற விரும்புகிறேன். மதர், இந்த ஆசிரமத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்க நான் தீர்மானிச்சிருக்கேன். இதுக்கு என் கணவரும் சம்மதிச்சிட்டாரு. உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸ்டெல்லா.
இந்த ஆசிரமத்தில் எந்த குழந்தை வேணாலும் நீ தத்தெடுத்துக்கலாம். ப்ளீஸ் கம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். கம். மதர், இந்த குழந்தைய எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி ஸ்டெல்லா, இவளை உன்னோட அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாத நிலைமையில நான் இருக்கேன். மதர், ஃபோன் வந்திருக்கு. ஸ்டெல்லா, இந்த குழந்தைய தவிர வேற எந்த குழந்தை வேணாலும் கேளு. யாரை பிடிக்கிறதோ கூட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வா. ரோசி, நீ இங்கே இரு, நான் இப்பவே வந்துடுறேன். Hello, how are you? I'm Peter, Peter JC. How do you do? Fine. You're from America? Good. காலையில தான் நான் சாப்பிட்டேன் வெள்ளரிக்கா. உண்மையிலேயே அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த ரெண்டு குழந்தைங்களும் தாராளமா அனுப்புங்க. ரோசி அவங்களோட எதுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னீங்க? ஒரு ஏழை குழந்தைய நல்ல எதிர்காலம் தேடி வரும்போது அதுக்கு தடையா நிக்கிறது எந்த வகையில நியாயம்? நீ அனுப்புன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா? அதுக்கு நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் சரி, இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுறது அந்த குழந்தைக்கு நீங்க செய்யற துரோகம்னு சொல்றியா? இட்ஸ் ஆல் ரைட். நீ என்ன நினைச்சாலும் சரி, ரோசியை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்ப நான் தயாரா இல்ல. பீட்டர், எங்க கூட நீ அமெரிக்கா வரியா? அமெரிக்கா எப்படி இருக்கும்? இதை விட ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப தூரம் போனோம். எப்படி போனோம்? இப்படியே போனோம். இப்படியே கைய தூக்கிட்டு போனா கை வலிக்காது? யூ சில்லி பாய். மதர், பீட்டர எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் சாய்ஸ். ஆனா பயப்படு, சுட்டி ஜாகிரதையா பாத்துக்கணும். ஆமா, இவனை நீ எப்ப அமெரிக்கா அழைச்சிட்டு போற? நாங்க ஒரு மாசம் லீவ்ல வந்திருக்கோம். இவனுக்கு பாஸ்போர்ட் எடுக்க டைம் ஆகும்ல, அடுத்த மாசம் அழைச்சிட்டு போறேன். ஓகே, அதுக்குள்ளே நான் ஆசிரமத்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு வைக்கிறேன். மத, காரில் குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் வச்சுருக்கேன், யாரையாவது அனுப்பி. லலிதா. குழந்தைங்களுக்காக ஏதோ இதோ கொஞ்சம் நில்லுமா? நீ லலிதா இல்லை, இங்கே இருக்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னதான் மனுஷன் தாயும் பிள்ளையும் பிரிச்சு வச்சாலும் தெய்வம் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சீதா நேர்சிங் ஹோம்ல உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்த போது நாங்க ஆயாவா இருந்தேன். அது தவறிடுச்சு. இல்லம்மா, அந்த குழந்தை சாகல. உங்க அப்பா அந்த குழந்தைய எங்கிட்ட கொடுத்து கருவிலேயே அப்பனை முழுகிட்டு ஊனத்தோட பிறந்த இந்த குழந்தைய நீ வளப்பையோ யாருக்காவது கொடுப்பையோ என்ன பண்ணுவியோ உன் இஷ்டம். இந்த பணம். அந்த குழந்தைய வளர்க்க என்னால முடியல. இதே ஆசிரம வாசலில் குழந்தைய கொண்டு வந்து போட்டுட்டு போனேன். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அதே ஆசிரமத்துல ஒன்னையும் பாக்குறேன். என்னைக்கு என் குழந்தைய விட்டுட்டு போறீங்கன்னு தெரியுமா? 77 ஜனவரி 26. பீட்டர் செலக்ட் பண்ணிருக்கா. ஹே இஸ் எ லக்கி பாய். எஸ் மதர். மதர், 77 ஆம் ஆண்டு ஜனவரி 26 ஆம் தேதி காலையில் இங்க ஒரு பெண் குழந்தை வந்து சேர்ந்திருக்கா. அவ இன்னும் இங்க தான் இருக்கா? இல்ல வளர்க்கிறதுக்கு யாராவது வாங்கி போயிட்டாங்க? சொல்லுங்க மதர், ப்ளீஸ். அவளை பத்தி தெரிஞ்சுக்க நீயே இப்படி பதட்ட படுற காரணம் இருக்கு. முதல்ல சொல்லுங்க மதர். அவ வேற யாரும் இல்ல, உன் பொறுப்புல இருக்கிற ரோசி தான். ரோசி,
அப்புறம் அங்கிள், எனக்கு உங்களை தவிர வேற யாருமே பிடிக்கல அங்கிள். ஏன்? எங்க அம்மா நான் பிறந்த உடனே என்னை இங்க விட்டுட்டு போயிட்டாங்களா. என்ன பெத்த அம்மாவுக்கே என்ன பிடிக்கலன்னா மத்தவங்களுக்கு எப்படி அங்கிள் என்ன பிடிக்கும்? அதனால தான் நான் யார்கிட்டயும் பேசறது இல்ல. அது சரி, என்ன மட்டும் உன பிடிக்க காரணம்? உங்க அம்மாவும் யானை மிதிச்சு செத்துட்டாங்க. உங்களுக்கும் என்ன மாதிரி அம்மா இல்ல. அதான் யானை மிதிச்சு செத்துட்டாங்களா? ஓ ஓ, ஆமா ஆமா. அப்புறம் அந்த குட்டி யானை கிட்ட கூட ரொம்ப பிரியமா இருந்தீங்க. இல்லனா அது பண்ண தொண்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அது அம்மா கிட்ட சேர்த்திருப்பீங்களா? அது மாதிரி உன்னையும் உங்க அம்மா கிட்ட சேர்த்துடுவா? வேண்டாம் அங்கு. ஏமா? அந்த அம்மா என்ன பெத்ததுமே குட்டி யானை விட்டுட்டு ஓடல. ஆனா எங்க அம்மா என்ன பெத்ததுமே அனாதையா விட்டுட்டு ஓடிட்டாங்க. என்ன வேண்டாம் தூக்கி இருந்தவங்கிட்ட நான் மறுபடியும் போக மாட்டேன். I hate my mother. நான் போக மாட்டேன். சரி அழுக்கு 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 நல்லா பண்ணல. சரி அம்மா கிட்ட போக மாட்டியா? வேண்டாம் 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 போ. அங்கிள், என் ஆசை என்ன தெரியுமா? எப்பவுமே உங்களை பாத்துக்கிட்டு இருக்கணும். இன்னொன்னா எங்க அம்மாவை நான் பார்க்கவே கூடாது. பார்த்தாலும் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். கவலைப்படாதேம்மா, உனக்கு என்ன எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன். சரி அப்ப நான் வரட்டா? இது அன்னைக்கு நான் கொடுத்த புக்கு தானே? ஆமா அங்கிள். இது என்ன காஞ்சி போய் கிடக்க? இத தூக்கி எறிஞ்சிடுறேன், நாளைக்கு புதுசா கொண்டு வந்து கொடுக்குறேன். வேண்டாம் அங்கிள், என்கிட்ட இருக்கட்டும். சரி சரி எடுத்துக்கோங்க. வேண்டாம் எடுத்துக்கோங்க. வேண்டாம். கண்ணில் காட்டிட்டு கை கெட்டாத தூரத்துல வச்சிருக்கியே, இது என்ன நியாயம்? நீ மட்டும் உன் குழந்தையோட இருக்கும்போது என்ன மட்டும் என் குழந்தையோட சேர விடாம செஞ்சிட்டிய, இதுல உனக்கு என்னம்மா ஆனந்தம்? என் மக ரோசி என்ன ஜென்ம விரோதியா நினைக்கிற அளவுக்கு நான் என்னம்மா பாவம் செஞ்ச, என்ன பாவம் செஞ்ச? எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமை இந்த உலகத்துல எந்த தாய்க்குமே ஏற்படக்கூடாது. மத ஏற்படவே கூடாது. ரோசி உன் குழந்தையா? ஆமா மத, இந்த உண்மை எனக்கு இன்னைக்குதான் தெரியும். மத, அது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாம இருந்திருந்தா நிச்சயமா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்ப ஓட்டவும் முடியாம ஒதுங்கவும் முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில சாகாம செத்துக்கிட்டு இருக்க. காரணம், ரோசி தன்னை பெத்த தாய அடியோட இருக்கிறான், அதானே? ஆமா மதம், நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். ரோசி கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க. அவளுக்கு என் மேல இருக்கிற வெறுப்ப மாத்துக. தாயும் மகளுமா இருந்தோம், இப்படி தனித்தனியா அனாதைகளா நிக்கிறோம். இந்த தலையெழுத்த மாத்துக. எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க மத. குழந்தை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ எப்படிமா அதை பிரிஞ்ச? சொல்றேன் மத, சொன்னாத்தா நான் நிரபராதிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்பதான்
என்ன வெறுக்கிறது நியாயம் இல்லைன்னு நீங்க ரோசிக்கு எடுத்து சொல்ல முடியும். மதா, நான் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவ. என் வயசுல எல்லாருக்கும் ஏற்படுற விபத்துல நானும் சிக்கினேன். ஆமா மதா, எங்க பண்ணையில வேலை செஞ்ச ஒரு நல்லவரை நான் காதலிச்சேன். ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. கேவலம் நம்ம கிட்ட வேலை செஞ்சவனோட நினைச்சில்லடி. பின்ன என்ன ஏமாளி நினைச்சான். இதுவரைக்கும் என்ன ஏமாத்த நினைச்ச எவனையும் நான் விட்டு வச்சதல்ல. சினு, என்ன யோசனை? நம்ம கல்யாணத்தை பத்தி தானே ராஜு? எங்க அப்பாவோட குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல ஆச்சா போச்சாம் பாரு, எங்களை மன்னிச்சிருங்கன்னு கால விழுந்தா அடுத்த நிமிஷமே மனசு மாறிடுவாரு. நன்றி கெட்டத்தனமா நடந்துகிட்டுமோன்னு மனசாட்சி உறுத்துது. இத பாருங்க, ஒரு பொண்ணோட விருப்பப்படி அப்பா அம்மா அக்கா தங்கங்களை அடைய முடியாது. அவ விரும்பியபடி கணவன் அடைய முடியும். அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அது தப்புன்னு எனக்கு தோணல. லலிதா ராஜு, இன்னைக்கு நமக்கு முதல் இரவு.
மிச்சத்தை காலையில பேசிக்குவோம். லலிதா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் நாம செஞ்சது தப்புதான்னு என் மனசாட்சி சொல்லுது. நான் உங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவங்க சமூகத்தோட உன்னை வந்து அழைச்சிட்டு போறேன். நடந்தது நடந்து போச்சு. அவரை உள்ள கூப்பிடுங்க. லலிதாவை அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க. ராஜு, இந்த நிமிஷத்திலிருந்து நீ இந்த வீட்டு மாப்பிள்ளையாயிட்ட. உன்னை நான் மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன். லலிதாவையோ என் கணவரோட வாழ்ந்த ஒரு நாள் வாழ்க்கை எனக்குள்ள உயிர் பெற ஆரம்பிச்சிடுச்சு. அத கருவிலேயே அழிக்க என்ன பெத்தவங்க முயற்சி பண்ணாங்க, வற்புறுத்தினாங்க. நான் மறுத்த ஊர் மான அவமானத்துக்கு பயந்து இந்த ஊர்ல ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்தாங்க. பிரசவத்துல நான் மயக்கம் ஆயிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தப்போ குழந்தைய காணோம் எங்கன்னு கேட்ட அது செத்து பொறுத்திருச்சது எங்க அப்பா சொன்னாரு. கொஞ்ச காலம் கடந்து என்ன புது வாழ்க்கைக்கு திருப்ப என்ன பெத்தவங்க முயற்சி பண்ணாங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அடுத்த நாளே வீட்டை விட்டு வெளியேறினேன். என் குழந்தைய எழுந்த ஏக்கத்தை போக்கிக்கிறதுக்காகத்தான் குழந்தைங்களை வளர்க்கறதுலயே என் காலத்தை கழிக்கணும்னு முடிவுக்கு வந்தேன். அதனாலதான் இங்க வந்து சேர்ந்தேன். ஆனா விதி என் குழந்தை இருக்கிற இடத்துக்கு என்ன கொண்டு வந்து சேர்த்துருச்சு. மத இப்ப சொல்லுங்க, ரோசி சொன்ன மாதிரி நான் இதயம் இல்லாதவளா, இறக்கம் இல்லாதவளா சொல்லுங்க மத. இல்ல லலிதா, இதெல்லாம் ரோசிக்கு எடுத்து சொல்லி என்ன அம்மானு கூப்பிட சொல்லுங்க மதர், பிளீஸ். சாரி லலிதா, ரோசிக்கு அம்மாவா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, அவ உயிரோட இருக்கணும்னு நான் ஆசைப்படுற. என்ன சொல்றீங்க? முதல்ல உன் மனசை திடப்படுத்திக்கிட்டு நான் சொல்ல போறத கேளு. ரோசி இந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்து 5 வயசானதுக்கு பிறகு ஒரு நாள் மயங்கி விழுந்தா. உடலெல்லாம் நீளம் பூத்து போச்சு. டாக்டர் கூப்பிட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஹிருதய நோயாளின்னு. ஆமாமா, ஹிருதயத்தில் உள்ள 4 வால்வுக்குள்ள பொண்ணுலதான் அவ உயிர் ஓடிட்டு இருக்கு.
அவதையினால் வாழமாட்டான்னு அவளை சோதிச்சு பார்த்த டாக்டருங்க சொல்லிட்டாங்க. கர்த்தர் அருளாலே 8 வயசு நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்போ அந்த சின்ன இதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்துமோ, என்னைக்கு அந்த அழகான மலர் மண்ணுல உதறுமோ அந்த மாதாவுக்கு தான் தெரியும். மதர், ஒண்ணு அவ பிறந்தப்பவே நான் செத்துருக்கணும், இல்ல நான் பாக்குறதுக்கு முன்னாலேயே அவ செத்துருக்கணும். இந்த ரெண்டுமே செய்யாம எங்களை இப்படிப்பட்ட நிலையில நிறுத்திட்டாரே கடவுள், நான் என்ன பண்ணுவேன்? உன் மனசு தேத்திக்க, ரோசி உன் குழந்தையே இல்லைன்னு உன் மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வா. நீதான் தாயின்னு தெரிஞ்சா தன் தாயை அடியோட வெறுக்கிற அந்த பிஞ்சு மனசு நிச்சயமா அது தாங்கிக்காது. இந்த உண்மையை நீ மறைச்சுதான் ஆகணும். ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க மதர், ஆனா என் மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா? லலிதா, நீ ரோசிய 10 மாசம் உன் வயிற்றுல சுமந்திருக்கலாம், ஆனா அவளை 8 வருஷம் ஏன் இதயத்துல சுமந்திருக்கேன்? அவளுடைய இந்த நிலைமை எனக்கு என்ன துன்பத்தை கொடுத்துருக்க முடியும்னு நீ யோசிச்சு பாத்தியம்மா? நீ இந்த ஆசிரமத்துல வந்து சேர்ந்தப்போ ஒரு அழகான மலரை பார்த்து இந்த மலருக்கு ஒரு நாள் தானே ஆயுள்னு என் மனசுல அனுதாபம் தோணுதுன்னு சொன்னேன். உடனே நான் உனக்கு வேலை தர காரணம், ரோசியும் அந்த மலர் மாதிரி அல்பாயசில போறவளாச்சே, இருக்கிற வரைக்கும் அவளை பாதுகாக்க உன்னாலதான் முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ அவ முடிவுக்கு நீயே காரணமா இருக்க போறியா? ஸ்டெல்லா அவளை அமெரிக்கா அழைச்சிட்டு போறேன்னு சொன்னப்போ இந்த நிலையில இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி அனுப்புறதுன்னு தான் நான் மறுத்தேன். நான் அவளுக்கு துரோகம் செய்கிறதா நீ குற்றம் சாட்டினேன். நான் அவளை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்ப மறுத்தேன், நீ அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப துடிக்கிறேன். உரிமை கொண்டாட மாட்டேன், அவ உயிரோட இருந்தா எனக்கு அதுவே போதும். சத்தியமா நான் அவ தாயின் அவங்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு ஆயாவே இருந்துடுறேன். உன் மனசுல இருக்கிற பாரத்தை கர்த்தர் காலடியில இறக்கி வச்சுட்டு அவர் விருப்பப்படியே நடக்கட்டும். அழகா படிச்ச கடவுள் உனக்கு ஹிருதயத்தை மட்டும் இல்லாம படிச்சுட்டாரே, இல்லனா உன் மேல இவ்வளவு அன்பு காட்டுற என்ன நீ அலட்சியப்படுத்துவியா? எப்போ அந்த சின்ன இதயம் தன்னுடைய துடிப்பை நிறுத்துமோ. கருணகிரத்தில் ஆயாதானே, என்ன விஷயம், என்ன விஷயம் சொல்லுங்க. ரோசிக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். அவளுக்கு என்ன? அவ ஒரு ஹிருதய நோயாளி. இஸ் இட்? எந்த நிமிஷமும் மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா. பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்ச என் மக ரோசிய கடவுள் கிட்ட இருந்து பிரிக்காம இருக்கணும், அதுக்காக தான் உங்ககிட்ட உதவி கேட்க வந்த. ரோசி உங்க குழந்தையா? அப்போ அவ ஏன் அனாதாசிரமத்தில் இருக்கணும்? விதி என் வாழ்க்கையில விளையாடிடுச்சு.
என் மக உயிரை காப்பாத்த நீங்கதான் உதவி செய்யணும் சார். உங்களை தவிர வேற வழியே இல்ல. என் மகளை காப்பாத்தி கொடுத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல வேலை செஞ்சு அதை கடன் அடிச்சிடுறேன். பிளீஸ் சார், என் மகளை காப்பாத்துங்க. என் அன்புக்கு பாத்திரமானவங்கல்ல ரோசியும் ஒருத்தி. அவளை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. டாக்டர் சரியா இருக்கார ரஜினி? சாயங்காலம் வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஓகே. டாக்டர் சரியா சொல்லு, என்னுடைய நண்பர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் இந்தியா. அவரை அழைச்சிக்கிட்டு சாயங்காலம் உங்களை பார்க்க வர்றேன். ஒன்றும் கொலைப்படாதீங்க, ஆண்டவ இருக்கா, எல்லாம் சரியா போயிடும். என் ஷூட்டிங் நேரமாச்சு, உங்களை ட்ராப் பண்ண சொல்றேன். ஓகே நாராயண். சார், நான் தான் அவளோட அம்மான்னு அவகிட்ட சொல்லிடாதீங்க. நீங்க சொல்லாம இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். வரேன். இதெல்லாம் என்னடா அங்கிள்? என்னவா? மதர் உங்களுக்கு ஜெரம் சொன்னாங்களே இல்லையா மதர்? எஸ். ரோஜிக்கு என்ன டாக்டர்? ஷீ இஸ் ஃபைன், நல்லா தான் இருக்கா. ஐ நோ ஷீ இஸ் ஃபைன். ரோஜி எப்படி இருக்கா? இவ்வளவு பலகீனமான இருதயத்தோட இந்த குழந்தை இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னா அது ஏதோ தெய்வ செயல் தான் சொல்லணும். இந்த நிலைமையில அந்த குழந்தையை காப்பாத்துறது இம்பாசிபிள். அதோட முடிவு அடுத்த நிமிஷமாவும் இருக்கலாம், அடுத்த வருஷமாவும் இருக்கலாம். இப்ப என்ன செய்யலாம்? என்னுடைய ஒரே அட்வைஸ், அதுக்கு அதிக துக்கமும் அதிக சந்தோஷமும் இருக்கக்கூடாது. அது பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். அதோட லைஃப் வந்து ஒரே சீராவே இருந்தா நல்லா இருக்கும். நீங்க கால உட்காருங்க. வந்து எப்படி ஆறு சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு நான் என்ன உதவி வேணும்னாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் வரேன். போகலாம். ஆரம்பத்திலேயே கவனிச்சிருந்தா ஏன் ரோசைக்கு இந்த நிலை வந்திருக்காது? ஆராதனை தானே அலட்சியமா விட்டுட்டீங்க. இந்த ரோசை இல்லைன்னா உங்களுக்கு எத்தனையோ குழந்தைங்க. அது எனக்கு நிமிஷம் என் கூட. Look at this. அவ நோயாளி ஆனதுல இருந்து இன்னைய வரைக்கும் எத்தனை டாக்டருங்க அவளை பார்த்திருக்காங்கன்னு இதை பார்த்தா உனக்கு புரியும். அவளை நான் ஃபாரின் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்கலே தவிர எத்தனை ஃபாரின் டாக்டர்ஸ் வந்து இவளுக்கு வைத்தியம் பார்த்திருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்ரே எல்லாம் பார்த்தா உனக்கு தெரியும். இதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பெத்த தாயங்களை விட குழந்தைங்களை பேணி காக்குறவங்க இந்த கருணை இல்லத்து தாயங்க தாங்கிறது நீ புரிஞ்சுக்கணும்னு தான் காட்டினேன். பெத்த குழந்தைய எழுந்துட போறோமேங்கிற ஏக்கத்துல என் புத்தி பேதலிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன பேசுற என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல மாதர். தாய் பாசத்துக்கு தடை போடுற சக்தி இந்த உலகத்துல வேற எதுக்குமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அந்த பாசமே பெத்த குழந்தைக்கு பாச கயிறா மாறிடுமோன்னு தாமா பயப்படுறேன். புண்ண நீயே கட்டுப்படுத்திக்கிறதாமா நீ அவளுக்கு செய்யக்கூடிய நன்மை. இதுக்கு மேல ரோசி என்னம்மா இது இப்படி ஜம்ப் பண்ணா உடம்பு என்னத்துக்காகும்? என்னையா உனக்கு என்ன சின்னக்கு? எனக்கு ரோசி எனக்கு வர வர என்ன பேசுறோம் என்ன பண்றோம்னு புரிய மாட்டேங்குதுமா. காரணம் இல்லாத பயம் ஒண்ணு என்ன ஆட்டி படிக்குது. நீ ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு சரியான டாக்டர் நீதா. எனக்கு தேவையான மருந்து உன்கிட்ட தான் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லாயா? இனிமே என்ன ஆயான்னு கூப்பிடாம அம்மானு கூப்பிடு. அது போதும். என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? உன்னை நான் அம்மானு கூப்பிட்டா எனக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். என்ன சொல்ற ரோசி? I hate my mother. அந்த பேரை சொல்லி உன்னை நான் கூப்பிட மாட்டேன்.
எனக்கு கையும் காலும் நொண்டியா இருக்கறனால தான் எங்க அம்மா என்ன பிடிக்கலன்னு சொல்லி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. இல்லம்மா, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்க லலிதா, லலிதா நீ ஸ்டவ்ல பாலை வச்சுட்டு வந்திருக்க போல இருக்கு. அது பொங்கி வழிஞ்சி அடுப்பையே அணைக்க பார்த்தது. நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். நீ போய் அதை கவனி. போம்மா. மதர், ஆயா ரொம்ப நல்லவங்க தான். இருந்தாலும் எங்க அம்மா பத்தி பேசி பேச என்ன வெறுப்பேத்துறாங்க. எங்க அம்மா பத்தி பேச வேண்டாம்னு சொல்லுங்க மதர். ஓகேம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ மதர். ஆரம்பத்துல எனக்கு தெரியும் நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு. அமெரிக்கா போறதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? துப்பு. பீட்டர், ராத்திரி பகலா உன்னை கவனிச்ச, எங்களை எல்லாம் மறந்துடாதப்பா. மறக்க மாட்டேன். பீட்டர், அமெரிக்கா இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வர போற? உங்களுக்கு குழந்தை வளர்க்கறது எப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கி அனுப்புறேன். அதை படிச்சு பார்த்து குழந்தை வளர்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா ஒரு பெரிய மேதையே இழக்க போகுது. எதுக்கும் பொம்மைய செக் அப் பண்ணி அனுப்பு. என்ன பார்த்த உடனே ரெண்டு கண்ணியும் மூடிய போகுது. உங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு நீ சொல்லு ரோசி. எனக்கு ஒரு பெண் வாங்கி அனுப்புறியா? நான் ரஜினி அங்கிளுக்கு பிரசன்ட் பண்ணணும். சைமன், உனக்கு என்ன வேணும் சைமன்? ஒரு மேல் மாத சிலி அங்க இருந்து அனுப்பு. அது இங்கேயே கிடைக்குமே. உள்ளூர் மாதா நம்ம சொன்ன குறைகளை கால வாங்கிக்க மாட்டேங்கிறான். அங்கிருந்து வர மாதாவாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா பாக்கலாம். ஜான், உனக்கு என்ன வேணும்? செத்து போனவங்க கண்ணு கடிச்சா ரெண்டு வாங்கி அனுப்புறியா? எதுக்கு? அத கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணை வச்சா கண்ணு தெரியும் டீச்சர் சொன்னாங்க. அதை எனக்கு வச்சா உங்களை எல்லாம் பாக்கலாம்ல. லிலி, உனக்கு என்ன வேணும்? பாபா. பாயா? பாபா. ஓ, மௌத்தா இருக்கனா? சிறிய புஷ்பம், உனக்கு என்ன வேணும்? நல்லா கேக்குற மாதிரி ரெண்டு காது வாங்கி அனுப்பு. அனுப்புறேன். அது சரி பீட்டர், நீ அமெரிக்கா போனதும் முதல் வேலை என்ன செய்வ? முதல்ல ரீகனை பாப்பேன், நாயகரெல்லாம் குளிப்பேன், டிஸ்டி லேண்டை சுத்தி பார்ப்பேன். ருசி, நீயும் வரியா? ஐயோ, நான் வரமாட்டேன்பா. ஏன்? அங்க ஜனாதிபதி ரீகன் இருப்பாரு, டிஸ்டி லேண்ட் இருக்கும், நயாகரே இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என் ரஜினி அங்கிள் இருக்க மாட்டாரு. நான் வரமாட்டேன். வரமாட்டேன், இல்ல அமெரிக்காவுக்கு வரமாட்டேன்.
எங்கதான் இருப்ப? உங்க கூட நான் அமெரிக்காக்கு வரல. பீட்டர், அவங்க உன்ன புள்ள மாதிரி பாத்துக்குவாங்க. பாப்பா முடியாது, நான் அவங்க கிட்ட வர மாட்டேன், இங்கதான் இருப்ப. பீட்டர், நீ நல்ல பையன்ல, பிடிவாதம் பண்ணக்கூடாது. பாப்பா நான் வரமாட்டேன், இங்கதான் இருப்ப, உங்க கூட வரமாட்டேன். டோன் வரி ஸ்டெல்லா, அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். வேண்டாம் மத, அவனை விட்டுடுங்க. என்னமா சொல்ற? கருணை இல்லைங்கிற அந்த குடும்பத்துல பாசத்தோட வளர்ந்துட்ட அவனை என் சுயநலத்துக்காக நான் பிரிக்க விரும்பல. சரி, உன் இஷ்டம்மா. ஊனமுற்ற குழந்தைகள் நல நிதிக்காக இரு பெரும் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் கலை நிகழ்ச்சி. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குல தலக, ஸ்ரீ 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 கிருஷ்ண தேவராயர் பராக் பராக் பராக். சபையை தொடங்கலாமா? அரசே, தெனாலிராமன் இன்னும் வரவில்லையே. காரணம்? அஜீரண கோளாறாம், சற்று காலதாமதமாக வருவார். நேற்றிரவு நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம். சரி, வரும்போது வரட்டும். சபை தொடங்கட்டும். வாருங்கள். வணக்கம். வணக்கம். என் அருமை தாய்க்குலம் சபைக்கு வந்த நோக்கம் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், உரிமை வேண்டும். அரசுக்கு எதிராக அன்றாடும் கோஷமிடுவது இந்த நாட்டில் வழக்கமாகிவிட்டது. முதலில் உங்க கோரிக்கை என்னவென்று கூறுங்கள். அரசே, இந்நாட்டு சாதாரண சிப்பாய் கூட இரண்டு மனை வைத்திருக்கிறார், படைத்தளபதி மூன்று மனை வைத்திருக்கிறார், மந்திரிமார்கள் நான்கு மனைவி வைத்திருக்கிறார். அவ்வளவு ஏன் இந்த நாட்டு மன்னரே? ஐந்து ஐந்து. ஆமா, இது ஆண்களின் வீரத்தை அளவா காட்டுகிறது. இதில் நீங்கள் வருத்தப்பட என்ன இருக்கிறது? எது உங்கள் வீரம்? எங்களை வெறும் பந்தனை பாவைகளாக மட்டும் நடத்துவதா? உங்களுக்குள்ள மரியாதை எங்களுக்கும் வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வேண்டும். சம உரிமை? சம உரிமை என்றால் எந்த விதத்தில்? எல்லா விதத்திலும், பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமை, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் விருப்பம் போல் இரண்டு மூன்று புருஷன்மார்களை கட்டிக்கொள்ளும் உரிமை. மகாமந்திரிகளே, என்ன இது? இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆண்டவனுக்கே அடுக்காது. நீங்கள் மட்டும் இரண்டு மூன்று மனைவிகளை மணக்கலாம், இது ஆண்டவனுக்கு அடுக்குமா? அது மட்டுமா? தினமும் இரவு மகாராஜா மாறுவேடம் பூண்டு நகர சோதனை என்ற பெயரில் மேலமாட வீதிக்கும் கீழமாட வீதிக்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறார், அது மட்டும் ஆண்டவனுக்கு அடுக்குமா? அமைதி, அமைதி. நீங்க சற்று அமைதியாக மருங்கள். நீங்க பேச ஆரம்பித்தால் நம்முடைய அந்தரங்கம் எல்லாம் பகிரங்கமாகிறது. தாய்மார்களே, நீங்க கேட்ட எல்லா உரிமைகளையும் கோரிக்கைகளையும் நாம் நிறைவேற்றி கொடுக்கிறோம். ஆனா ஒரு பொண்ணு மூணு கணவனுமாக மணந்து கொள்வது மட்டும் தயவு செய்து வேண்டும். அதெல்லாம் முடியாது. நீங்கள் இரண்டு மூன்று பெண்களை மணப்பது போல் நாங்களும் இரண்டு மூன்று ஆண்களை மணக்க புதிய சட்டம் கொண்டு வாருங்கள். ஐயோ, அது ரொம்ப சிக்கலான பிரச்சனை. உண்மைதான் மன்னா, மிக மிக சிக்கலான பிரச்சனை. அதனால் தான் வைத்தியரையும் கையோடு கூட்டி வந்தேன். வைத்தியரே, நீ சற்று ஓரமாகிரும், அவ்வப்போது அழைக்கிறேன். இந்தாரும் எங்காவது போய்விடாதீரையா? ஏன் மன்னா, நேற்று நாம் இருவரும் ஒன்றாகத்தானே சாப்பிட்டோம், தங்களுக்கு ஒன்றும் உபாதை இல்லையே. இதுவரைக்கும் இல்லை, ஆனா இப்போது இவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். ஏன், இவர்கள் அனைவரையும் யாராவது ஒருவன் கெடுத்து விட்டானா? இல்லை, அவர்களை கிளப்பாக்கிறார்கள். புரியவில்லையே. நான் நீர் எல்லாம் நாலந்து மனைவிகளை வைத்திருப்பது போல். நான் இல்லை, நீர். ஆமாம், உங்களால முடியாதல்லவா? அப்படி இல்லை, நான் உத்தமன் என்று சொல்ல வந்தேன். சொன்னார்கள், பிரச்சனைக்கு வாரம். சொல்லுங்கள். ஒரு ஆணுக்கு மூணு நாலு மனைவிமார்கள் இருப்பது போல ஒரு பொண்ணுக்கு மூணு நாலு கடவுள்மார்கள் இருக்க வேண்டும் என்று உரிமை கேட்கிறார்கள். கொடுக்க வேண்டும். தாய்க்குளமே, தயவு செய்து நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். உங்களை யாரோ தவறுதலாக தூண்டிவிட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையில் பல பேராபத்து காத்திருக்கிறது. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, இப்படி ஒரு சட்டத்தை அமல்படுத்தி ஆக வேண்டும். இல்லை இல்லை மந்தாரத்தான், வேறொன்றும் தவறாக இல்லை. வேறு வழியே இல்லையா? இருக்கிறது, ஒரே ஒரு நிபந்தனை. சொல்லுங்க. எதுவாக இருப்பினும் நான் மன்னரிடம் கூறி நிறைவேற்றி வைக்கிறேன். அரசர் உள்பட ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் எங்கள் கோரிக்கையை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, நன்றியோ நன்றி, நன்றி மன்னா. அரசே, ஒரு பெண் மூன்று ஆண்களை மணந்து கொள்ளும் உரிமையை விட நீங்கள் மேல்மாட வீதி, கீழ்மாட வீதி இவையெல்லாம் மறந்து விடுவது நல்லதல்லவா? உமக்கென்னு சொல்லிவிட்டீர். தினமும் இரவில் நமக்கு மாட வீதி பக்கம் எல்லாம் போகாம இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்ன தெனாலிராமன் சதி செய்கிறார், முதலில் இவரை சிறைச்சேதம் செய்ய வேண்டும். பொறுமை, பொறுமை, பொறுமையாக செய்வோம். தெனாலிராமா, இந்த மாட வீதி பக்கம் எல்லாம் போகாம இருக்கிறத விட அவங்க கேட்கிற உரிமையை அவங்களுக்கு கொடுத்து விடலாமே. வேண்டாம் அரசே, இதில் பல பேராபத்து உள்ளது. என்ன என்ன ஆபத்து? அரசே, ஒரு ஆணுக்கு
ஐந்து மனைவிகள் இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு அவன் ஒருவன் மட்டுமே அப்பாவாக இருக்க முடியும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவன்மார்கள் இருந்தால் நாளை பிறக்கும் குழந்தைக்கு அப்பா யார் என்றால் அந்த குழந்தைக்கும் தெரியாது, ஐந்து புருஷன்மார்களுக்கும் தெரியாது, ஏன் பெற்றெடுத்த தாய்க்கும் தெரியாது. இப்படி ஒரு சோதனை நமக்கு தேவையா? இப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நாளை எதிர்காலத்தில் நம் நாட்டு பிரஜைகள் அனைவருமே அப்பன் பெயர் தெரியாதவர்களாக இருப்பார்கள். இப்படி ஒரு களங்கம் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வம்சத்துக்கு தேவையா அரசே? குழப்பி விட்டீர்களே. அப்படி இல்லை, இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான ஒன்று. நாளை இதே உரிமையை நமது பட்டத்தரசியும் எடுத்துக்கொண்டால்? சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள். கற்பனை கூட சிறு பார்க்க முடியவில்லை. நமக்கு அறிவு வந்துவிட்டது. தாய்குலமே, தாய்குலமே, தக்க சமயத்தில் வந்து என் கண்ணை திறந்து விட்டீர்கள். இனிமே எனக்கு மேல் மடமும் வேண்டாம், கீழ் மடமும் வேண்டாம், எந்த மடமும் வேண்டாம். இது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டில் இருக்க எல்லா ஆண்களுக்கும் சேர்த்துதான். நன்றி, மிக்க நன்றி. எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாம். ஏன் எங்களை இப்படி எல்லாம் பேச சொல்லி தூண்டி விட்டதே அந்த தென்னாலிராமன் தான். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் பட்டத்தரசியை உதாசீனப்படுத்திவிட்டு மற்ற பல பெண்களுடன் தொடர்பு கொண்டீர்கள். உங்களை பார்த்து இந்த நாட்டு பிரஜைகள் அனைவரும் அதே போல் மாறிவிட்டார்கள். எனவே பட்டத்தரசியார் மனம் மிக மிக வேதனைப்பட்டது. அதனால் தான் நான் உங்களை திருத்துவதற்காகவும் இந்த நாட்டில் உள்ள கிழட்டு மந்திரிகளை திருத்துவதற்காகவும் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். அது தவறாக இருப்பின் தயவு செய்து என்னை மன்னித்து. அரசே, நீங்கள் அமைதியாக வருவதை பார்த்தால் சிரச்சேதமா? என் ஒரே மனைவியை மீண்டும் நான் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாதா? அரசே, தவறான பாதையில் சென்று கொண்டிருந்த இந்த நாட்டு மன்னனையே நீ திருத்திவிட்டாய். எனவே நான் உனக்கு கொடுக்கும் பரிசு இந்த பதவி. அரசே, இன்று முதல் இந்த நாட்டுக்கு நீதான் அரசு. வேண்டாம் அரசே, வீரம் இருக்க வேண்டிய இடத்தில் வீரம் இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டிய இடத்தில் விவேகம் இருக்க வேண்டும். இந்த பதவியினால் எனக்கு பல ஆபத்துகள் வரும். எது வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும். அப்படியா? ஆமாம். உனக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி. ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கம்பீர, ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணதேவராய், சித்ரி ஸ்ரீ ஸ்ரீ தெனாலிராம, சித்ரி ஸ்ரீ ஸ்ரீ தெனாலிராம மகாராஜா, பராக் பராக் பராக். நான் உங்களை உட்கார சொல்லவே இல்லை, அதற்குள் என் அனுமதியின்றி ஏன் அமர்ந்தீர்கள்? மன்னர் சொன்னாலும் மரியாதை கொடுக்க வேண்டியதுதான். முன்னாள் மன்னவா? பரவாயில்லை மன்னா, தாங்கள் என்னை விதுஷகனே அழைக்கலாம். அப்படியா கிருஷ்ணதேவராயா? நன்றி. இதுவரை எனது ஆட்சியில் என்ன மயில் தொகை மட்டும் உள்ளது, மாதர்களை காணவில்லை? என்ன தேவராயா, எங்கே பணிப்பெண்கள்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, ஏழு வம்சத்தையே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாட்டில் உள்ள எல்லா ஏழைகளுக்கும் தலா 10,000 பெண்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டீர்கள். எனவே பணிப்பெண் உட்பட அருமலில் உள்ள எல்லா ஊழியர்களும் பணக்காரராகிவிட்டதால் தங்கள் வேலைகளை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் நிம்மதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் என்ற ஜாதியை ஒழிக்க நினைத்தால் சோம்பேறிகள் என்ற புதிய ஜாதி தோன்றிவிட்டதே. அது மட்டுமில்லை மகாராஜா, தற்போது நம்ம நாட்டு கஜானாவின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. என்ன, கஜானா நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதா? நமக்குத்தான் 1,500 சிற்றரசு நாடுகள் உள்ளனவே, அனைத்துக்கும் உடனடியாக ஓலை அனுப்பி கப்பம் கட்டச் சொல்லுங்கள். இது கூடவா தெரியாது முன்னாள் அரசர்? மீண்டும் மன்னிக்க வேண்டும் மகாராஜா, அடிமை வம்சத்தையே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நமது சித்தரசு நாடு அனைத்துக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்து விட்டீர்கள். எனவே இனிமே யாரும் கப்பம் கட்ட மாட்டார்கள். சுதந்திரம் கொடுத்தால் என்ன ஐயா, சுதந்திரத்தோடு சந்தோஷமாக கப்பம் கட்ட வேண்டியதுதானே? நமது சிற்றரசர்கள் சுதந்திரம் வாங்கிய பின்னும் கப்பம் கட்டுவதை இளிச்ச வாய்த்தனம் என்று கூறுகிறார்கள். எது இளிச்ச வாய்த்தனம்? அவர்களுடைய அடிமை வம்சத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நான் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தேனே, அது இளிச்ச வாய்த்தனம்.
இது குரு துரோகம், இது ராஜ துரோகம், இதை நான் மன்னிக்க முடியாது. நீர் ஒன்று செய்யும், உடனடியாக நம் படைகளை திரட்டி சென்று கொடுத்த சுதந்திரத்தை திருப்பி பிடுங்கி வாருங்கள். மீண்டும் மீண்டும் மன்னிக்க வேண்டும் மகாராஜா. எப்போ ஒரு முறைதான் போல் வருகிறது. அதுக்கு தினமும் என் பயிற்சி என்று தாங்கள் கூறி எல்லா படை வீரர்களுக்கும் ஓய்வு கொடுத்து விட்டீர்கள். எனவே எல்லா படை வீரர்களும் அயல் நாட்டுக்கு உல்லாச பயணம் சென்று விட்டனர். ஒரே ஒரு ஒரு போர்வீரன் கூட இல்லை. அதோ குரல் சொல்கிறது, யாரோ ஒருவர் உள்ளார். மீண்டும் மீண்டும் மன்னித்து விட்டேன், விஷயத்தை கூறுங்கள். அது நம் நாட்டு முரசு இல்ல, எதிர் நாட்டு போர் முரசு. எதிரி நாட்டு போர் முரசு என் நாட்டின் மீது? பிரிக்காதீர்கள். நேற்றிரவு நமது நாட்டை மங்கோலிய நாட்டு மன்னன் முற்றுகையிட்டு விட்டான். நிஜம். கடைசியாக வந்த தகவல், இன்னும் சில நிமிடங்களில் மங்கோலிய அரசர் இங்கே வந்து தங்களை கைது செய்ய போகிறார். மங்கோலிய நாட்டு மன்னன் பரா பரா தங்கள் வருகையை பார்த்தால் என்னுடைய பராக்கிரமங்களை பற்றி கேள்விப்பட்டு என்னுடன் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தது போல் தோன்றுகிறது. அப்படித்தானே? போரை நாளை வைத்துக் கொள்ளலாமா, நாளை மறுதினம் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டுப் போவதற்கே எம் மன்னர் வந்துள்ளார். நாளை அஷ்டமி, நாளை மறுநாள் நவமி. மன்னா, பொய் என்று சொல்ல போகிறீர். அதானே, அதில் உமக்கு ஒரு சந்தோஷம்? அப்படி இல்லை, நான் சற்று அவளுடன் பேசலாமா? பேசுங்கள். சூழ்நிலை புரிகிறது அல்லவா, மாட்டிக்கொண்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் தானே பேச வேண்டும். போங்கள், பேசுங்கள். மங்கோலிய மன்னரே, எங்களது மன்னர் தங்களுடன் போர் புரிய இந்த நிமிடத்தில் கூட சித்தமாகத்தான் உள்ளார். ஆனால் அது ஒரு சின்ன பிரச்சனை, அவர் அஹிம்சாவாதி. அதனால் என்ன, அச்சப்படுகிறாரா? அப்படி இல்லை, படையோடு படை மோதினால் ஏராளமான பொருட்சேதம். உண்மை, உண்மை. யானைகள் கொல்லப்படும், குதிரைகள் கொல்லப்படும். அது மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்படுவார்கள். அதனால் அவங்க மனைவிமாரெல்லாம் விதவையாக்கப்படுவார்கள். பாவம் அல்லவா. இவெல்லாவற்றையும் தவிர்ப்பதற்காக எங்களது மன்னர் தங்களுடன் நேருக்கு நேர் மோத முடிவு செய்திருக்கிறார். நேருக்கு நேர் என் மன்னருடனா? வற்போரா விற்போரா? இரண்டும் வேண்டாம், சொற்போர் போதும். இல்லையா விதூசகரே? அது வேண்டாம் அண்ணா. வேண்டாமா? வேண்டாம். நீர் இன்று என்னை ஒரு வழியாக்குவதாக முடிவு செய்திருக்கிறேன். ஆமா, இது மட்போரும் இல்லை விட்போரும் இல்லை, உங்க மன்னனின் தகுதிக்கேற்ற ஒரு வித்தியாசமான பல பரீட்சை. எப்படி? இந்த இரண்டு கரும்தேள்களுமே கொடிய விஷம் உள்ளவை, கொட்டிய மாத்தத்திலே உயிர் போயிடும். உங்க மன்னனின் கரம் வாங்குங்கள். மன்ன, உங்க கரம் தாருங்கள். நீர் முதலில் காட்டும், பின்னால் தருகிறேன். உங்க மன்னனின் கரம் தாழ்ந்தால் இந்த தேள் கொட்டும், உடனே உயிர் போயிடும். எங்கள் மன்னரின் கரம் தாழ்ந்தால் உடனே இந்த தேள் கொட்டும். இல்லை, கொட்ட வேண்டிய அவசியமே இல்லை, கரம் தாழ்ந்த மாத்திரத்திலேயே அவர் உயிர் போயிடும். இதை வைத்து ரெண்டு பேருடைய தோல்வி வெற்றியும் முடிவு செய்யலாம். என்ன மன்னா, இவ்வளவு சிரமம் எதற்கு? பேசாமல் தேளோடு தேளை மோத வைத்து வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யலாம். இந்த தேள் பெரிதாக உள்ளது, சுறுசுறுப்பாகவும் உள்ளது. இதை நம் நாட்டு தேளாக வைத்துக் கொள்வோம், போட்டியை ஆரம்பியுங்கள். இல்லை மன்னா, இதில் தான் நம்ம நாட்டின் மானமே உள்ளது. எதில்? தேளிலா? ஆமாம், தேளுடன் நீங்க நடத்த போகும் வீர விளையாட்டில். மந்திரி பிரதானிகளே, எல்லோரும் வாருங்கள். ஐயா வாருங்கள், நன்றாக யோசனை செய்து கூறுங்கள். அவசியம் இந்த தேளுடன் நான் போராட வேண்டுமா? நான் இந்த நாட்டின் மன்னன். முன்னாள் மன்னர் தானே? இல்லை, இப்போது விதுஷக். என் மனம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. ஏன் மன்னா? சிங்கத்துடனும் சிறுத்தையுடனும் போராடிய என் தினமெடுத்த பெருந்தோள்கள் இந்த சிறு தேள்களுடன் மோதுவதா? வெட்கம் விதுஷகா. நீர் போராடும், உன் வீரத்தை வைத்து என் வீரத்தை அவர் தெரிந்து கொள்ளட்டும். இல்லை மன்னா, அப்படி இல்லை, இது அரச கட்டளை, நீர் அடிபணிந்தே ஆக வேண்டும். வெற்றி செய்தி அனுப்பு உயிரோடு இருந்தால், நான் அப்படி ஓரமாக ஒதுங்குகிறேன். தொடங்கு. என்ன இது, உங்கள் மன்னர் பின்வாங்கி விட்டார்? அப்படி இல்லை, அவர் தகுதிக்கு இவை தகுதி இல்லை என்பதால் இவர் தகுதிக்கு என்னை விட்டிருக்கிறார். வாருங்கள். சிந்தனை சிங்கம், கீங்கரை சிங்கம். என்னவா?
மன்னர் என்றால் சற்று தாக்கு பிடிப்பாராம். நீர் 10-80க்குள் முடிந்து விடுகிறாம். அப்படியா? அரமனை வைத்தியரை தயாராக இருக்க சொல்லுங்கள். வாரும். அவரை அரண்மனை வைத்தியரிடம் அழைத்து செல்லுங்கள். அரசே, அரசே, கொஞ்சம் ஏமாந்திருந்தாலும் நானும் கருந்துகளுக்கு பலியாகி இந்த நாட்டு மக்களையும் அன்னிய நேரத்தில் அடிமையாக்கி இருப்பேன். இதற்குத்தான் நான் அப்போதே சொன்னேன், வீரம் இருக்க வேண்டிய இடத்தில் வீரம் இருக்க வேண்டும், விவேகம் இருக்க வேண்டிய இடத்தில் விவேகம் இருக்க வேண்டும். இந்த அருங்கள் கிரீடம் இருக்க வேண்டிய இடத்தில் கிரீடம் இருக்கட்டும், குடுமி இருக்க வேண்டிய இடத்தில் குடுமி இருக்கட்டும். அப்படி இல்லை தலைவரே, ஒரு நாட்டுக்கு வீரம் மட்டும் இல்லை, விவேகமும் ரொம்ப முக்கியமான பக்கபலம். ரெண்டும் சேர்ந்தால்தான் ஒரு நாள் சுபிக்ஷமாக இருக்க முடியும். எது எப்படி இருப்பினும் இப்போது எனக்கு மீண்டும் அஜீரணம் ஆரம்பமாகிவிட்டது. ஒரு நாள் ஓய்வு தேவை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, 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 நன்றி. ஹலோ, நான் ரஜினி பேசுறேன். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஃபைன் மதர். ஒரு சின்ன அப்ளிகேஷன். ஒண்ணுல, ரோசிய எங்க வீட்டு சாப்பாடு கழிச்சிட்டு வரலாம் இருக்கேன், வித் யுவர் பெர்மிஷன். ஓ எஸ், வித் பிளஷர். பட் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ரோசியா ஜாகிரதையா பாத்துக்கிறேன். இப்போ நான் இங்க வந்துட்டு இருக்கேன், ரோசியா ரெடியா இருக்க சொல்லுங்க. ஐ வில் பீ தேர் இன் ஃபியூ மினிட்ஸ். ஓகே. இன்னைக்கு இருக்கு சாப்பாடு நம்ம கூட தான். இதோ ரெடி பண்ணிடுறேன். உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க உட்காருங்க. இது ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணது, நல்லா இருக்கா? என்ன பேர் தெரியுமா வைக்க போறேன்? என்ன பேரு? அங்கிள், இந்த தாத்தா யார் அங்கிள்? ராகவேந்திர சுவாமிகள், நான் கும்பிடுற தெய்வம். அப்ப நானும் வேண்டிக்கிட்டேன் அங்கிள். வேண்டிக்கிய? என்ன வேண்டிக்கிட்டேன்? ரஜினி எப்பவுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்.
போதாமா? அங்கு, one minute அங்கு. சாப்பிடுதுக்கு முன்னாடி, பிரேயர் பண்ணித்துதான் சாப்பன்னோம். சரி. உன்னும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். சாப்பாடு எப்படி? ஆண்டி, நீங்க சாப்பிடலாம்? நாம சாப்பிடுறதுக்கு முன்னாலே அவங்க சாப்பிட்டுடுவாங்களா? யாரு? பாரத நாரி. கல்லாட்ட பண்ணாம உங்களால சாப்பிட முடியாதா? இதா தண்ணி தண்ணி. யாரோ ஒண்ணு நினைக்கிறாங்க போல இருக்கு. லவ்வரா? போங்க. ஹெட் மிஸ்ஸா? மிஸ்ஸா? ஃப்ரெண்ட்ஸா? உங்க அம்மாவா? சாரி ரோசி. என்ன வேணும் எது வேணும் கேட்டுக்கோ, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் கீதம் பாடிக்கோ. கொண்ட சிறுமலரே இன்னும் வான் நாடு இளந்தளிரே, ஏன் இங்கு ஒரு விதி வசமே நெஞ்சுதான் பாடும் ரகசியமே. ஓ பூமி மேலே மானிட வாழ்வு பூவன நாடும் ஆச்சம்மா. வேணும் எது வேணும் கேட்டுக்கோ, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் கீதம் பாடிக்கோ. தேவன் வந்த நாளில் இன்று கொண்டாட்டம், இளம் தேவி உன்னால் போட்டு வந்து தள்ளாட்டம். இன்பம் பொங்கும் எங்கும் என்றும் தாத்தாவுக்கு தானம்மா. பாப்பா பாப்பா இங்கே இங்கே பாப்பா பாப்பா. ஐயோ, யாராவது டாக்டரை கூப்பிடுங்களேன். உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, தைரியமா இரு, எல்லாம் சரியா போயிடும். பொய் சொல்றீங்க, நான் செத்து போயிடுவேன். எனக்கு எல்லாம் தெரியுது அங்கு, நெஞ்சு வலிக்குது. முன்னத்த மாதிரி மூச்சு விட முடியல, ரத்த ரத்தமா வாந்தி வருது. செத்து போறவங்களுக்கு தானே இப்படி எல்லாம் வரும். ரோசி, கர்த்தரை நம்பம்மா, அவர் என்ன கைவிட மாட்டாரு. ஆமா மாதர், கர்த்தர் என்ன கைவிட மாட்டாரு. கையோட கூட்டிட்டு போறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காரு இல்லையாயா? ஐயோ, இன்னும் என் அந்நியமாவே நினைக்கிறாளே, நான் என்ன செய்வேன் சார்? தயவு செஞ்சு போது சொல்லுங்க, நான் யாருன்னு.
ரோசி, அங்கல் என்ன சொன்னால கேப்பேல? ரோசி, நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா கெட்டவங்க இல்லம்மா. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையாலே உன்னை பிரிஞ்சிட்டாங்க அவ்வளவுதான். அவங்க ரொம்ப நல்லவங்க. உங்க அம்மா யார் தெரியுமா? இத்தனை நாள் உங்ககிட்ட ஆயாவா இருந்தாங்களே அவங்கதான். எனக்கு தெரியும். தெரியுமா? டாக்டர் வந்து என்ன செக்அப் பண்ணிட்டு போனப்போ நீங்களாம் பேசினத நான் கேட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க எங்க அம்மான்னு. தெரிஞ்சிருந்தமா நான் கூப்பிட்ட? நான் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்திருந்தா உன்ன நான் அம்மானு கூப்பிட்டுருப்பேன். இன்னைக்கோ நாளைக்கோன்னு டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே, எதுக்காக மறுபடியும் உன்னை நான் அம்மானு கூப்பிட்டு கஷ்டப்படுத்தணும்னு தான் கூப்பிடல. ரோசி, நீ என்ன அம்மானு கூப்பிடலனாலும் பரவாயில்ல, ஆனா நான் உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போகாத வரை புரிஞ்சுக்கிட்டு என்ன போதுமா? அதுவும் எனக்கு தெரியும். அப்படின்னா இப்போது ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் அம்மானு கூப்பிடுமா? அனுபவிச்ச வேதனைக்கெல்லாம் நீ சொல்ற அம்மாங்கிற வார்த்தை தான் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். சொல்லுமா, சொல்லுமா. அம்மா, நானே மாதா கிட்ட போய் சைமனுக்கு கால் சரியாகணும், இவளுக்கு பேச்சு வரணும், இவளுக்கு காது கேட்கணும்னு நான் போய் கேக்குறேன். செத்து போன அவங்க கண்ணு கேட்டியே, நான் செத்தப்புறம் என் கண்ணு உனக்கே தர சொல்லி மதர் கிட்ட சொல்றேன். மதர், நான் செத்தப்புறம் என் கண்ணு ஜானுக்கே கொடுத்துருங்க. வேணாம் ரோசி, வேணாம். நீ செத்தப்புறம் எனக்கு கண்ணே வேணாம். ஏன்? நீ செத்தப்புறம் உன்னை நான் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தோம்ல, அதுல நான் இருப்பேன்ல, அதை பார்த்துக்கோ. ஏன் அங்கு அன்னைக்கு உங்க வீட்டில் காயின்ஸ் போட்டு பிடிச்சி காட்டினீங்களே, இப்போ ஒரு வாட்டி பிடிச்சி காமிக்கிறீங்களா? அங்கு நீங்கள் கொடுத்த காயின்ஸு அங்கே இருக்கு லில்லி, அதை எடுத்துக்கூடு. அங்கிள் தவறிட போகுது. தவறிடும்னு சொன்னல்ல. பாத்தியா என்ன கொண்டு வந்திருக்கேன்? கிறிஸ்மஸ் கேக் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்தா அங்கிள், சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடணும்னு மதர் சொல்லுவாங்க. எல்லாரும் எனக்காக அந்த பிரேயர் சாங் பாடுறீங்களா? ஓ
முத்துமணி சுடரே முல்லை மலர்ச்சரமே கண்ணுறங்கும் நேரமானதோ கண்ணே என் பொன்னே தாலே போன்ற இனம் தெரியாத மலர்கள் நம் உலகில் எத்தனையோ. அந்த மலர்களுக்கு அன்பு எனும் நீரை ஒரு துளியாவது நாம் பார்ப்போம். நீ மட்டும் பிடிவாதம் பண்ணாம இருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு வந்திருக்குமா? நான் கண்டு இல்லம்மா, நான் ரத்தினா. அம்மா, அடிபட்ட அதிர்ச்சியில மூளை குழம்பி இருக்கு, அதுதான் இப்படி பேசுறாரு. நான் சோதனோடதான் பேசுறேன். நான் ரத்தினந்தான், உங்களுக்கு என்ன தெரியாது, உங்களெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத நம்புங்க. நான் ரத்தனந்தான், கஞ்சாம்போகத்துல இருக்கிறது உண்மையான மச்சான். என் முகத்துல ஓட்ட வச்சிருக்கு. இப்ப கந்தனை குகையில அடிச்சு போட்டிருக்கிறான் முத்தே. உண்மையான கந்த இவர்தான் என் கண்ணன், குரலும் என் குரல் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஏமாந்துட்டாங்க. ஆமாண்ணா, முதல்ல நான் கூட ஏமாந்துட்டேன். உன்னை குகையில சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. இவ உன் மாதிரியே இருக்கான்னு தெரிஞ்சா முத்தைய இப்படி எல்லாம் நாடகம் ஆடிருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்ற பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒருத்தனை கொலை செய்ய போன, அவனும் ஆளுங்களும் சேர்ந்து என்ன கொலை செய்ய வந்துட்டானுங்க. நான் பயந்து காட்டுக்கு போய் ஒழிஞ்சுக்கலான்னு போன, அங்க புலி ஒண்ணு. நீ எப்ப வந்த? சரி, இந்த கையில இல்ல, இந்த கையில. ஏ, அந்த கையில? இந்த கையில போட்டதா உங்க பேர் எப்பவுமே நெஞ்சோடயே இருக்கும்.
கண்டிப்பா மனா, எங்க இருந்தாலும் எந்த வேலையில இருந்தாலும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு உன் கூட தான் இருப்பேன். சரியா? Children, wish you all happy Christmas! Wish you happy வேணும் எது வேணும் கேட்டுக்கோ, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் கீதம் பாடிக்கோ. தேவன் வந்த நாளில் இன்று கொண்டாட்டம், இளந்தேவி உன்னால் போட்டு வந்தேன் தள்ளாட்டம். இன்பம் பொங்கும் எங்கும் என்றும் தாத்தாவுக்கு தானம்மா. பாப்பா பாப்பா இங்கே இங்கே சேர்ந்து கிறிஸ்மஸ் கீதம் பாடிக்கோ. சிறுமலரே என்னும் வாநாடு இளந்தளிரே, ஏன் இங்கு ஒரு விதி வசமே, நெஞ்சுதான் வாடும் ரகசியமே. ஓ பூமி மேலே மானிட வாழ்வும் பூவன நாடும் மாச்சம்மா. வேணும் எது வேணும் கேட்டுக்கோ, ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் கீதம் பாடிக்கோ. தேவன் வந்த நாளில் இன்று கொண்டாட்டம், இளந்தேவி உன்னால் போட்டு வந்து தள்ளாட்டம். இன்பம் பொங்கும் எங்கும் என்றும் தாத்தாவுக்கு தானம்மா. பாப்பா பாப்பா இங்கே இங்கே பாப்பா பாப்பா எனக்கு எல்லாம் தெரியுது அங்கு, நெஞ்சு வலிக்குது.
முன்னத்த மாதிரி மூச்சு விட முடியல, ரத்த ரத்தமா வாந்தி வருது.